ஹலோ கைஸ் வெல்கம் பேக். எனக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த இன்குபேட்டர் கன் ஸ்கின்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபிஷியல் நம்மளுக்கு தராங்க. அந்த மூணு கன் ஸ்கின்ல ஏதாவது ஒரு கன்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைமில்டேனியஸாக பார்த்தீங்கன்னா, அந்த இன்குபேட்டரில் கலக்க போகிற ஒரு கன் ஸ்கின் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு சர்வரில் ரிட்டர்னே பண்ண போகிறாங்க. அது வந்துட்டு சிங்கப்பூர் சர்வர்னு நினைக்கிறேன், மைட் பி அந்த சர்வராக இருக்கலாம். அதை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, ஃபுல் இதுவே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு ரிவார்டு தராங்க. இன்னும் எக்ஸைட்டிங்காக நியூஸ் நிறைய இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். இதான் கைஸ் அந்த கன் ஸ்கின்ஸ், இதில் வந்துட்டு இன்குபேட்டரோட கன் ஸ்கின்ஸ். இவன் போய் யாராவது தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். பட் இதில் நம்ம அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்களா, அந்த ஜீப்ரா மாதிரி, ஸோ அந்த ஸ்கின்னு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க நம்ம சர்வரில். மேக்ஸ் லாகின் பண்ணால் உங்கள்கிட்ட ஃப்ரீ ரிவார்ட் கண்டிப்பாக இருக்குது, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்துட்டு 23ஆம் தேதி அன்னைக்கு ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கன் ஸ்கின் வேணுமோ, இந்த கலர் மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு கைஸ், M41A ஸ்கின் இருக்குல்ல, இதோட கலர் மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்கேன். அப்போ க்ரீன் கலரில் காட்டினானுங்க, இப்போ ப்ளூ கலரில் இருக்குது. பட் ஆனால் இந்த பேப்பர் கட்டு, ஜீப்ரா பேப்பர் கட்டு வந்துட்டு இது கன்ஃபார்ம் கைஸ். இதான் நான் எடுக்க போகிறது, பார்க்கவே சும்மா சீனாக இருக்குது. கலெக்ஷனுக்காக தான் கைஸ், வேறு ஒன்றும் பெரிய இதுக்காகனால, பட் கலெக்ஷன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கன் ஸ்கின்னே எல்லாத்தும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். என்னோடய பெஸ்ட்டு பர்சனல் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மேஜிக் யூபும் கண்டிப்பாக கொடுக்குறாங்க, அதுவும் அதே மாதிரி தான் கைஸ். நீங்கள் வந்துட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும் போதும், லாகின் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் விளையாடுக்கண்ணா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதை கொடுத்துட்றாங்க. கரெக்டாக மேஜிக் யூப்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் சில மேஜிக் யூப்ஸ்லாம் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா அன்றைக்கி தானே ஃப்ரீயாக தராங்க அந்த மேஜிக் யூப்பை. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் யூப் உங்கள் கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் பண்டில்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பண்டில் தாங்க இருக்குது, அதுவும் வந்துட்டு ரொம்ப சூப்பரான பண்டில்னு சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகேவான பண்டில் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மேஜிக் யூப் எடுத்துட்டாலுமே உடனே இது பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான ஒரு மேஜிக் யூப் வந்து கரெக்டான ஒரு பண்டில் வரப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக பார்த்து டைமுக்கு எடுத்துக்கலாம். சரி கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால, 25th அன்னைக்கு அந்த பேட்ச் வரதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இவங்க பண்ணுறாங்க. சில அதை சொன்னாங்க கைஸ், ஜாம்பி மோட் வரப்போதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜாம்பி மோட் கொண்டு வராங்க. சில புது கன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் லைக் இன் கேம் நம்ம இதில் இருக்கல பிஆர், அதில் கொஞ்சம் ரிவார்ட்ஸ்லாம் மாற்றுறாங்க. ட்ராப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது, ஏன்னா ட்ராப் ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ட்ராப் மாதிரி எல்லோ கலர் சிம்பிள் வருது, அதை சுற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக க்ளோ வர மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கன்று கிடைக்கிற மாதிரி, நல்ல லெஜெண்டரியான கன் இருக்க மாதிரி. லைக் இவர் சாதா ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அந்த கோடு மாதிரி, எல்லோ கோடு மாதிரி இருக்கும், அது க்ளோ அது சுற்றி. பட் அதுக்கு அது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வருது கைஸ், மறக்காமல் 25th அப்டேட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ், இதுதான் முக்கியமான விஷயம், இந்த FFWS ஃபைனல் வந்துட்டு மறக்காமல் 700K வாட்ச் பண்ணி ஆகணும். எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள், அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது ஒரு க்ளூ வால் ஸ்கின் எடுக்க முடியும். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க சொன்ன லிமிட் ரீச் ஆகுதுனால அவங்களுக்கு 2 ரிவார்டு தான் கொடுத்தாங்க, கடைசி ரிவார்டை கொடுக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த வரையும் வந்துட்டு புஸ் ஆகிடாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணி நம்ம இந்த வீடியோஸை பார்த்தே ஆகணும் லைக் லைவை. ஸோ ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் யாராவது கலெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சும்மா கலெக்ட் பண்ணி விட்டுருங்க, இது ஒன்று லூட் பாக்ஸ் தான் அது, லூட் பாக்ஸ் வேணால் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி லோன் அண்ட் ஃப்ரோன் ரேங்க்டு மேட்சும் ஓப்பனில் தான் இருக்குது, யாரெல்லாம் விளாட்றீங்கன்னு தெரியல, எனக்கு இப்போ அதுக்கு விளாட்றதுக்கான டைமே கிடைக்கல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ ஒரு புதுசாக ஒரு லக்கி ராயில் விட்டாங்களா, அதில் மேல் பண்டில் கொடுத்த மாதிரி இந்த பண்டில் ஃப்ரீயாக தராங்க, இதுவும் லைக் எக்ஸ்சேஞ்ச் தான். நீங்கள் அந்த இதெல்லாம் கிடைக்கல கைஸ், நீங்கள் எல்லா மேட்சும் ரேங்க் மேட்ச்லாம் கிடைக்கும், கிளாஷ் விளாண்டா உங்களுக்கு முடியும் போது தருவாங்க, அதை வச்சு நீங்கள் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். ஃப்ரீ பண்டிலுமே நல்லா தான் இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபீமேல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நீங்கள் என்ன கன் ஸ்கின் எடுக்கலாம், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. உங்களோட பர்சனல் சாய்ஸ் எது, பெஸ்ட் எது அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி க்ளூ வால் என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்றத போட்டுருங்க. என்ன கேட்டுகிட்டே நாங்கள் சில பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் பிங் பண்ணி கேட்டிருந்தீங்க, எது பெஸ்ட்டாக இருக்கும் எது பெஸ்ட்டாக இல்லை ப்ரோ, என்னோட பொறுத்தவரை யூஎம்பி தான் ப்ரோ பெஸ்ட்டு, எனக்கு பெஸ்ட் சாய்ஸாக படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளூ வால் வந்துட்டு அந்த க்ரீன் கலரில் ஒரு க்ளூ வால் இருக்கும், அதான் நான் எடுக்க போகிறேன், ஏன்னா வந்துட்டு அதுதான் எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கைஸ், அது ஓகேவாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரேராக இருக்குன்னே சொல்லலாம் கைஸ். எல்லோரும் எடுத்துக்கிட்டால் ஓகே தான். இப்போ வரணும் பார்த்தீங்கன்னா கரீனா வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து மேக்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்ற ஒரு நோக்கத்தினால, யாரெல்லாம் மேக்ஸ் வச்சுருக்கீங்க லைக் வச்சிடல, இல்லை பழைய ஃப்ரீ ஃபயர் தான் ப்ரோ விளாட்றனா, கண்டிப்பாக மேக்ஸ் வந்துருங்க. இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே மேக்ஸுக்கு மட்டும்தான், நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு இந்த ரிவார்ட் வரலையே வரலன்னு வெயிட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு வராது. ஸோ மேக்ஸுக்கு மாறிடுங்க, ஏன்னா ஒருத்தர் இது மாதிரி தெரியாமல் கேட்டார், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணுறதுப்பா, லைக் தெரியாதவங்க வந்துட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு இல்லை ப்ரோ நான் இதில் விளையாண்டுருக்கேன் ஃப்ரீ ஃபயரில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க, இல்லைப்பா நீங்கள் வந்துட்டு மேக்ஸுக்கு மாறணும்னு, மேக்ஸில் விளையாடுங்க, கண்டிப்பாக அந்த ரிவார்ட்ஸை க்ளைம் பண்ணுங்கள்.